ராமநாதபுரம் மண்டபம் அருகே 108 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா ஆயில் கடத்திய வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மண்டபம் தெற்கு மன்னார் வளைகுடா கடல் வழியாக இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்த இருப்பதாக சென்னை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கடந்த 5ஆம் தேதி நடுக்கடலில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது நாட்டுப்படகில் மறைத்து வைத்து எடுத்து வரப்பட்ட 99 கிலோ கஞ்சா ஆயிலை பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து கடத்தலுக்கு முளையாக செயல்பட்ட ரெவிஸ்டன் மற்றும் கடத்தலில் ஈடுபட்ட ஜான்சன், பிரதாப், ரமீஸ் என மொத்தம் 4 பேரை கைது செய்து மாவட்ட சிறையில் அடைத்தனா்.